குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் இப்ப பார்க்க போறது நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். சரிங்களாப்பா, நாம் ஏற்கனவே சென்ற வாரம் ஆக்டிவிட்டி கிளாஸ் பார்த்தோம். அதாவது பனை ஓலையில ஒரு சில பொருட்களை நம்ம என்ன செஞ்சோம், செய்து காட்டோம் இல்லையா. நீங்க அதில் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது நான்காவது பாடமான முளைப்பாரி பாடம். சரிங்களா, பாருங்கப்பா பக்க எண் 24 இருக்குது பாடம் நான்கு முளைப்பாரி பாடல். சரிங்களா, சரி. இப்ப இந்த பாடல் என்னன்னா ஒரு நாட்டுப்புற பாடலாக அமைஞ்சிருக்கு. நாட்டுப்புற பாடல் அப்படின்னா என்னன்னா, அதாவது முன்னொரு காலம் முன்னாடி உள்ள காலத்துல வந்து கிராமங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அதாவது தன்னுடைய வேலை பழுவை தெரியாம இருப்பதற்காக பாடலா பாடிட்டு என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. அதாவது அது என்னன்னா எழுத்து வழியா இல்லாம வாய்மொழியாகவே மட்டும்தான் பாடுவாங்க. சரிங்களா, அந்த பாடலுக்கு பேர் தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு அம்மா வந்து குழந்தைங்களை தாலாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த பாடல். ஒரு சிறுவர்கள் விளையாடும் போது பாடக்கூடிய பாடல்கள். அது தவிர இந்த வயலுக்கு வயலில் வேலை செய்வர்கள் என்ன செய்வாங்க, பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் தான். அந்த நாட்டுப்புற பாடல்கள் ஒண்ணுதான் இந்த முளைப்பாரி பாடல். இந்த பாடலுக்கு கிராமிய பாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, சரி. இப்ப இந்த பாடல் முளைப்பாரி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, முளைப்பாரி என்றால் முளையிட்ட தானியங்களை வந்து விளைவிப்பது தான். சரிங்களா, அது எப்படி செய்வாங்கன்னு பார்ப்போம். அதாவது இதுக்கு பெரும்பாலும் கிராமங்கள்ல தான் நடக்கும். கிராமங்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, பெண் தெய்வத்தை வந்து வணங்குறதுக்காக இதெல்லாம் முளைப்பாரி எடுப்பாங்க. அதுவும் அங்குள்ள கிராமத்து பெண்கள் தான் என்ன செய்யறாங்க, இந்த முளைப்பாரி எடுப்பாங்க. அது என்ன செய்வாங்கன்னா, அந்த விழா வந்து ஒரு திருவிழா வந்து அங்க 10 நாள் நடக்கும். அந்த திருவிழாவில் வந்து முதல் நாள் என்ன செய்வாங்க, கையில காப்பு கட்டுவாங்களாம். அதாவது இந்த மாவிலை வேப்பில இருந்த காப்பு கட்டிட்டு அந்த முளைப்பாரியை வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த வளர்க்கும் போது என்னெல்லாம் போடுவாங்கன்னா, அதாவது ஒரு ஓலை பெட்டி எடுத்து, அல்லது ஓலை பெட்டியோ மண்பானையோ எடுத்து அதில் மண்ணை நிரப்பி அதில் என்ன செய்வாங்கன்னா, அந்த தானியங்கள் இருக்கு இல்லையா, நம்ம நெல் கோதுமை கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி ஒரு தானியங்கள் என்ன செய்வாங்க, அதில் போடுவாங்க. இல்லாட்டி பயிர் வகைகள், தானியங்கள், பயிர் வகைகள், கடலை வகைகள், இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அதில் போட்டு அதில் தினசரி என்ன செய்வாங்க, இந்த மாட்டியரு ஆட்டியரு இது எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி தினசரி நிழலில் வச்சு அதை வளர்ப்பாங்க. சரிங்களா, அப்போ அந்த டைமில் எப்படி இருப்பாங்கன்னா, கடவுள் பக்தியோட சுத்தமாக இருந்து என்ன செய்வாங்க, இந்த முளைப்பாரியை வளர்ப்பாங்க. வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த 10ஆம் நாள் திருவிழாவை என்ன செய்வாங்க, கோயிலுக்கு மொத்தமா போவாங்க. போய் அந்த முளைப்பாரி என்ன செய்வாங்க, தலையில இருந்து இறக்கி வச்சுட்டு அதை சுத்தி நின்று ஒரு பொங்கல் விட்டு ஒரு பாடலாம் பாடுவாங்க. அப்படிலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியை செய்தோம்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த பாடலை பத்தி நம்ம விசாரிப்போம், படிச்சு காட்ட போறோம், பார்க்கலாமா. பாருங்க அப்பா, அங்கே முளைப்பாரி பாடல். தன்னானே நானே தனத்தான நே நானே, தன்னானே நானே தனத்தான நே நானே. ஒன்னாந்தான் நாளையிலே ஓசந்த செவ்வாய்க்கிழமையிலே, ஓலை கொண்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு. தன்னானே நானே தனத்தான நே நானே, தன்னானே நானே தனத்தான நே நானே. வாங்கியாந்த முத்துகளை வாளியிலே ஊற வச்சு, கம்மந்தண்டை இரண்டெடுத்து கணு கணுவா முறிச்சு வச்சு, சோளத்தட்டை இரண்டெடுத்து சுள சுளையாய் முறிச்சு வச்சு, மாட்டாந்தொழு திறந்து மாட்டருவோ அள்ளி வந்து. தன்னானே தானானே தனத்தான நன்னே நானே, தன்னானே நானே தனத்தான நன்னே நானே. ஆட்டாந்தொழு திறந்து அடு ஆட்டருவோ அள்ளி வந்து, கடவுள் இஞ்சிறு பயிறு காராமணி பயிறு, மிளகுல இஞ்சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு, முளவோட்ட ஒன்னா நாடு ஓரலையா முளைப்பாரி. ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு, முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா, தன்னானே போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா, தையலரை ஒரு குலவை தன்னானே போடுங்கம்மா. இந்த பாடலை எல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாம் திரும்ப திரும்ப ஒரு 3 தடவையாவது பாடி பாருங்க. பாடி பார்த்துட்டு என்ன செய்யுங்க, குறிப்பேட்டில்
எழுதிக்கோங்க, எழுதி படிச்சுக்கோங்க சரிங்களா. இதில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஏன் செவ்வாய்க்கிழமை எழுதுனா, இந்த சம்பவம் நிகழ்ச்சி வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள் தான் அங்கே கோயிலில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தையலரே அப்படிங்கிற மீனிங்க வந்து பெண்களை குறிக்கும். அதனால இந்த இடத்துல தையல்காரர் அப்படின்னு சொல்லக்கூட தையலரே என்றாலே பெண்கள் தான் சரிங்களா. ஓகே, இந்த பாடம் நல்லா எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்த பேஜுக்கு வாங்க. சிந்திக்கலாமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. மாட்டு எருவியும் ஆட்டு எருவியும் வயலுக்கிட வேண்டும் என்று தாத்தா கூறுகிறார். ஆனால் அப்பாவோ உடனே பலன் தருவது செயற்கை உரம் தான் என்கிறார். யார் கூறுவதே சரி, யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி, தாத்தா கூறுவதுதான் சரி. ஏன்னா மாட்டு எரு ஆட்டு எரு இது இரண்டுமே இயற்கை உரமாகும், அதனால அதை வயலுக்கிடுவதுதான் சரியானது. ஓகேவா, ரைட்டு. அடுத்தது பாருங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். இதில் பொருள் தருக, இதுக்கு இந்த பாடலில் உள்ள சில கடின சொற்களுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடித்து இதுக்கு நேராக எழுதி படிக்கணும். பாருங்க, ஃபஸ்ட்டு முளைப்பாரி. முளைப்பாரி என்றால் என்ன, முளையிட்ட தானியங்கள் நிறைந்த சிறு மட்பாண்டம். ஓகே, எப்படி இது அனைச்சும் கலைகள். அடுத்து தையலர். தையலர்னா யாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பெண்களை குறிக்கும். அப்போ தையலர் என்பது பெண்கள். அடுத்து ஓலை கொட்டான். ஓலை கொட்டான் என்னது, ஓலையால் உடையப்பட்ட சிறு கூடை. இதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்து மாட்டாந்தொழு, மாடு கட்டும் இடம். அடுத்து ஆட்டாந்தொழு அப்படின்னு என்னது, ஆடு கட்டும் இடம். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணியாச்சு. அதை எடுத்து நேராக எழுதி இதையும் குறிப்பிட்டு கண்டிப்பாக எழுதி படிங்க. நெக்ஸ்ட் பேஜ், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. ஒன்று, இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நாலு வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க, கரெக்டான சொல்லை மெடிசன் எடுத்து டிக் பண்ணி எழுதணும். இரண்டெடுத்து இதை பிரித்தால் என்ன வரும், இரண்டு பிளஸ் எடுத்து. முதல் எழுத்துல கடைசியை மாறும், இரண்டாம் முதல் சொல்லில் இரண்டு கடைசி எழுத்தும் இரண்டாவது சொல்லில் முதல் எழுத்தும் மாறும் பார்த்தீங்களா. டூ டூ வருது, இந்த ஏ வருது, டேங்கிற எழுத்து எப்படி பிரியுது, டூ பிளஸ் ஏ. அப்போ இரண்டு பிளஸ் எடுத்து என்பது சரியான விடை. அடுத்து பொங்கலிட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொங்கல் பிளஸ் எட்டு, அதே லி அப்படிங்கிற எழுத்து எப்படி பிரிஞ்சிருக்கு, இல் பிளஸ் இ அப்படின்னு மாறியிருக்கு. அடுத்ததாக ஆடு பிளஸ் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இரண்டையும் சேர்க்கும் போது என்ன வரும், ஆட்டெரு டே அப்படி வந்துடும் சரிங்களா. அடுத்தது செவ்வாய் பிளஸ் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சென்டரில் என்ன வந்துடும், இக்கண்ணா சேர்ந்துடும் சரியா. சி இக்கீனாக்கு முன்னாடி அதே மெய்யெழுத்து சேர்ந்துடும், செவ்வாய்க்கிழமை இக்கு வந்துடும். அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக சரியா. சோழ தட்டை, சோழ இத்து நடு இத்து வந்திருக்கா, இது அப்படி பிரியும் போது இம்மா மாறிடும், பொருள் தரக்கூடிய வார்த்தையாக மாறிடும், சோளம் பிளஸ் தட்டை. அடுத்து மாட்டரு எப்படி பிரியும், மாடு பிளஸ் எரு சரியா, டு பிளஸ் ஏ தனி எழுத்தா வந்துடும். ஓகே, இப்போ இந்த இது என்ன செய்யணும், நீங்கள் கட்டாயம் எழுதணும், குறிப்பிட்டில் எழுதி படிங்க. அடுத்ததாக உள்ள பயிற்சி, இப்பாடலில் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுக. அடுக்கு தொடரில் வரும் இதை புத்தகத்துக்கு பாடலே நீங்கள் என்ன செய்யலாம், தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா. கண்டுபிடிச்சு நான் எழுதியிருக்கேன்னா பாருங்க. எடுத்துக்காட்டு கணுக்கணுவா, ஜோடியாக வருதா, கணுக்கணுவா அடுக்கடுக்காக வந்தால் அடுக்கு தொடன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சுளை சுளையா, சேமாறுதா அது சுளை சுளையா. அடுத்ததாக இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே ஓசையில் என்னது, லாஸ்டில் பாருங்க, நாளையிலே கிழமையிலே இலே இலேன்னு வருதுங்களா, அதே மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன், புக் பாடலில் கண்டுபிடிச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் என்ன செய்யணும், இதே மாதிரி கண்டுபிடிச்சு எழுதணும். நாளையிலே கிழமையிலே, அதே மாதிரி கம்மன் தட்டை சோழ தட்டை, கடைசி எழுத்து ஒன்று போல் இருக்கா, ஒரே ஓசையில் முடியும். அடுத்து மாட்டான் தொழு ஆட்டான் தொழு, தொழு தொழு முடிஞ்சிருக்கா, ஒரே ஓசை. அடுத்த பயிற்சி, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து பாருங்க, ஓ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஓலை கொட்டான் ஓடும் பிள்ளை, ஓ ஓ சேமா வந்திருக்கா, அதே மாதிரி வார்த்தை வார்த்தையை பாருங்க, வாங்கியாந்த
வாழிலே வா வா ரெண்டுமே வா ஒன்று வந்திருக்கு. இதுவும் பாடலாம் தான் எடுத்து வச்சிருக்கோம். கம்மந்தட்டை கணுக்கணுவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருக்கா அக்கா கா சரிங்களா. இந்த மாதிரி என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிடாமோ எழுதணும். அடுத்ததாக மேகம் கொடுத்துருக்காங்க அஞ்சு வார்த்தை, அடுத்து குடையில் அஞ்சு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், மேட்ச் பண்ணணும் சரிங்களா. மேட்ச் பண்ணி அது கீழே எடுத்து எழுத போகிறோம். மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுக. இந்த ஐந்தும் நம்ம பேசுகிற மாதிரி வார்த்தையாக இருக்கும், இந்த ஐந்தும் நம்ம புத்தகத்தில் வரக்கூடிய எழுத்து வழக்கு சொற்களாக இருக்கும் சரிங்களா. பாருங்க, ஒசந்த ஒசந்த அப்படின்னு என்னது, நம்ம ஒசந்தன்னு பேசும்போது சொல்லுவோம் ஒசந்து இருக்கு அப்படின்னா, அப்போ அது என்ன உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். அதான் சரியான எழுத்து வழக்கு சொல், இது பேசுறது பேச்சு வழக்கு சொல். ஒசந்த உயர்ந்த சரியா. அப்போ என்ன செய்யணும், இந்த ரெண்டை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது வாங்கியாந்த, வாங்கியாந்த நம்ம பேசுவோம், அதுக்கு சரியான சொல் வாங்கி வந்த சரிங்களா, அதை எடுத்து செகண்ட்ல எழுதணும். அடுத்து முறிச்சு, முறிச்சுங்கிற சரியான வார்த்தை முறித்து, அதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்து செவ்வா, நம்ம செவ்வாய் கிழமைன்னு சும்மா சொல்லுவோம், ஆனால் கரெக்டான வேர்டு செவ்வாய், செவ்வாய்க்கிழமை, அதை எடுத்து அடுத்த இதில் எழுதிடணும். அடுத்து ஊற வச்சு, ஊற வச்சு அப்படிங்கிறது பேசுறது, ஊற வைத்து சரியான சொல். அடுத்து முளை போட்ட சொல்லுவோமா இல்லையா, அப்போ முளை போட்டங்கிறது எப்படி வரும், முளைக்க வைத்த, இது சரியான சொல். இதை எடுத்து அடுத்த எல்லாத்தையும் என்ன செய்யணும், வரிசையாக எழுதி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தவங்க கலையும் கைவண்ணமும், உங்களுக்கு பிடித்ததான் பிடித்த செயல் முளைப்பாரிய வண்ணமிட்டு மகிழ்க, இதுதான் முளைப்பாரி. இதை உங்களுக்கு பிடித்த மாதிரி என்ன செய்யணும், இயற்கையான ஒரு கிரீன் கலரில் அழகாக என்ன செய்யணும், கலரை அடிச்சுக்கோங்க. இங்கே ஏற்கனவே இருக்குது, இதையும் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், இதே மாதிரி வண்ணத்தை தீட்டலாம். கீழே மண்பானைக்கு மண் கலர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா. அறிந்து கொள்வோம், ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம், நம்ம தானியங்கள் எவையினை அறிந்து கொள்வோமா, ஏற்கனவே இதை என்ன செஞ்சுக்கோம், இந்த முளைப்பாரியில் வந்து இந்த நவதானியங்களை தான் போட்டு வளர்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் எதுனா நவதானியங்கள் பார்ப்போம், நவதானியங்கள்னாலே 9 தானியங்களை குறிக்கும், தெரிஞ்சுக்கோங்க. நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை, இந்த 9 சேர்ந்ததுதான் நவதானியங்கள். இது என்னன்னா தானிய வகைகள், பயிர் வகைகள், கடலை வகைகள் எல்லாமே அதில் சேர்ந்தோம். ஓகே, அடுத்ததாக பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும், இந்த சைடில் அந்த பக்கம் எழுதுகிற மாதிரி உள்ள வார்த்தைகளாக இருக்கும், அதை எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாம் மற்ற வார்த்தைகள் நாமளே கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியான வார்த்தை படித்தான், அப்படி தான் நம்ம எழுதுவோம், எழுதும் போது இப்படி தான் எழுதுவோம், படித்தான் படித்தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் 2 எழுதியிருக்கேன் பாருங்க, போயிட்டான், அது எப்படி கரெக்டான வார்த்தை, போய்விட்டான், போயிட்டான்னு சொல்லுவோம், போய்விட்டான்னு எழுதுவோம். நம்ம வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் வருகிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். இதுதான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மீதி உள்ள சில சொற்களை நீங்கள் என்ன செய்யணும், பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு இதில் எழுதுங்க, பேச்சு வழக்கு சொல்ல இதில் எழுதுங்க, அதுக்கு ஏற்ற சரியான எழுத்து வழக்கு சொற்களை இதில் எழுதி நிரப்புங்க சரிங்களா. சரி, இப்போ நான் சொன்ன ஒர்க்கை ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும், குறிப்பிட்ட சில இதுகளை நான் இந்த குறிப்பிட்டு எழுத படிக்க சொல்லியிருக்கேன், அதை குறிப்பிட்டு எழுதுங்க. மற்ற புத்தகத்தை நிரப்ப சொல்கிறத புத்தகத்தை நிரப்பிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போமா. தேங்க்யூ சில்ட்ரன்.